ஹாய் கைஸ் வெல்கம் டு திராக் சங்கல்பத்தி நண்பர் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எப்பவும் போல சூப்பரான ஐபிஎல் அப்டேட்ஸ் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. சோ இந்த கிவ் அவே கான்டெஸ்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸ் வின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கட்டாயம் இந்த மூணு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகும். முதல் ஸ்டெப் என்ன ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நம்ம சேனல வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருவோம். சோ அந்த லிங்க் ஓபன் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சிங்க. மூணாவது விஷயம், கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து தட்டி விடுங்க. ஆல்ரெடி ஹாய் சொன்னவங்க இன்னொரு வாட்டி வந்து பண்ணதாவல. இந்த மூணு விஷயங்கள் நீங்க பண்ணீங்களா, நீங்களும் வந்து கான்டெஸ்ட்ல வின் பண்ணலாம். இந்த வீடியோ பாக்குற நீங்க கூட அந்த பிரைஸ் வின்னரா இருக்கலாம். சோ கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணீங்க. இதுக்கான இறுதி முடிவு 29 மே ஐபிஎல் 2022 ஃபைனல் அன்னைக்கு யாரு வின் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து சொல்லுவோம். சோ சீக்கிரம் ஜாயின் பண்ணீங்க. இப்ப அந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமான அப்டேட், ஆல்ரெடி இங்கிலாந்து பிளேயரான ஜேசன் ராய் வந்து ஐபிஎல் விட்டு விலகினாரு. அதுக்கப்புறம் அலெக்சன்ஸ் வந்து விலகினாரு. ரெண்டு பேருமே காமனா என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயோ பபிள்ஸ்ல எங்களால இருக்க முடியாது. சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காமனா சொல்லியிருந்தாங்க. சோ வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லி அவங்க வந்து யோசிச்சிருக்கலாம். சரி, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. இப்ப என்ன ப்ரோ அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மார்க் இருக்காரு பாத்தீங்களா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இவரு 7.5 கோடி கொடுத்து கண்டிப்பா எடுத்திருக்காங்க. சோ இவரும் ஐபிஎல் விட்டு வெளியேறதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்ப அதிகமாவே இருக்கு. காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ்ல மூணாவது நாள் ஆட்டத்துல ஒரு எல்போ இன்ஜுரி வந்து ஏற்படுது. சோ அந்த இன்ஜுரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சரியாவல. சோ இதனால ஒரு ஐபிஎல்ல இருந்து விலகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் ரீசனா, மேபி இருக்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா இல்லாமலும் இருக்கலாம், ஐபிஎல் விட்டு வெளில போறதுக்கு இது ஒரு ரீசனா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவா தேவை, அவங்க இந்த டைம்ல கால வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நினைச்சு கூட பாக்கல. இருந்தாலும் மார்க்குட் கண்டிப்பா இதை பண்ணுவாரு அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. அவருக்கு இன்ஜுரியும் கண்டிப்பா ஒரு சீரியஸான கான்சனா வந்து இருக்கலாம். 7.5 கோடி கொடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சோ என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் கண்டிப்பா ஒரு வெளிய கிளம்பிட்டாருன்னா நம்ம வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோம். சரி, அடுத்த அப்டேட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹார்திக் பாண்டியாவை பத்தின ஒரு அப்டேட் தான். குஜராத் டைட்டன்ஸ் இன்னைக்கு சண்டே வந்து ஒரு இன்னாகிரேஷன் செரமனி நடத்துறாங்க. நம்ம ஆல்ரெடி அப்டேட்ல வந்து சொல்லியிருந்தோம். என்ன செரமனி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட ஜெஸியை வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செரமனி கண்டக்ட் பண்ணி அதுல வந்து வெளியிட போறாங்க. சோ அதுக்கான வீடியோ நம்ம வந்து போடுவோம். ஜெஸி வந்த உடனே சோ நம்ம சேனல்ல வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. சோ ஹார்திக் பாண்டியா அதுக்காக என்சிஎல் இருந்தாரு பாத்தீங்கன்னா, நேஷனல் கிரிக்கெட் அகாடமில அவர் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அகமதாபாத் வந்து ரீச் ஆயிட்டாரு. இன்னைக்கு செரமனி அப்படின்றதுனால நரேந்திர மோடி ஸ்டேடியம் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ ஜெஸி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஆல்ரெடி டெல்லி கேபிட்டல்ஸ், எம்ஐ, ஆர்சிபி ஜெஸி எல்லாம் வந்து வெளியிட்டாங்க. ஒரு ஜெஸிக்கு இன்னொரு ஜெஸி குறைஞ்சது இல்ல, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்டேட் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு அப்டேட் தான் ஆர்சிபி பத்திரம் அப்படின்னா, நேத்து வந்து ஃபேப வந்து கேப்டன்ஷிப்புக்கு வந்து அறிவிச்சாங்க. இவர் தான் எங்களுக்கு கேப்டன் 2022 ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு டிசிஷன் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ ஆர்சிபியோட முன்னாள் கேப்டன் விராட் கோலி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. விராட் கோலி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயநலமே இல்லாத ஒரு கேப்டன் அப்படின்னு வந்து சொன்னா நம்மளுக்கே வந்து தெரியும், எந்த ஒரு பிளேயர் விளையாடினாலும் அவரே வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல அவுட் ஆயிட்டா கூட எந்த பிளேயர் விளையாடினாலும் பயங்கரமா வந்து தட்டி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் விராட் கோலி. இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபேப்போ நானும் நீண்ட வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டே, இப்போ அவரோட தலைமையில நான் விளையாட போறேன் அப்படின்னு நினைக்க சொல்ல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அந்த டைமுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரொம்பவே சூப்பரான விஷயம். ஆர்சிபிக்கு இந்த வருஷம் எல்லாமே நல்லாவே அமைஞ்சிருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன மாதிரி ஆட்டத்தை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த அப்டேட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆர்சிபி ஜெஸியை பத்தின அப்டேட் தான். நான் நேத்தே சொல்லியிருக்கணும், இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நேத்து கேப்டன்ஷிப் வரையும் பேசிட்டு விட்டேன். நான் பேசுற சமயத்துல கேப்டன் அவங்க ஜெஸியை வந்து வெளியில. சோ இப்ப ஜெஸியை பார்ப்போம். ஆர்சிபி ஜெஸியை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஆர்சிபி ஜெஸில வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது, அந்த லெவல்ல வந்து இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கோடிங், கீழே வந்து ரெட், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு எம்பளம் மாதிரி, எம்பளம் அந்த சிங்கத்தோட எம்பளம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலர்ல வந்து கோல்டன் ஸ்டிப்ஸ், அங்க வந்து லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு. சோ சூப்பரா இருக்கு. இத்தனை வருஷத்தோட கம்பேர் பண்ண சொல்ல இந்த வருஷம் ஆர்சிபி ஜெஸி வந்து அட்டகாசமா இருக்கே அப்படின்னே வந்து சொல்லலாம். நான் பேசிட்டு இருக்க சமயத்துல கரண்டும் வந்து போயிருச்சு. சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பா.